காஞ்சிபுரம் இட்லிக்கு தொட்டுக்க மேட்சான ஒரு கதம்ப சட்னி எப்படி செய்யலான்றது பார்ப்போம். ஒரு பேனில் எண்ணெயை விட்டுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் பெருங்காயத்தூள் அதிலே போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதை கொட்டிக்கலாம். ஒரு பேனில் அதே பேனில் எண்ணெயை விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம புளியை எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு எண்ணெயில் நல்லா வாட்டிடலாம். இப்போ அதையும் கொட்டிக்கலாம். இப்போ அதே பேனில் 4 பெரிய வெங்காயம் நல்லா வாட்டிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் அதிலே வாட்டிடலாம். கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் போட்டு வாட்டிடலாம். அப்புறம் தக்காளி 3 இதெல்லாம் பேனில் வாட்டிடலாம். நல்லா அதுக்கப்புறம் கொத்தமல்லி கறிவேப்பிலை புதினா இருந்தாலும் போடலாம். இதெல்லாம் நல்லா வாட்டிட்டு தேங்காய் ஒரு அரை முடி அதையும் இதுலேயே போட்டு நல்லா வாட்டிடணும். அப்புறம் உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சோண்டு வெல்லம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னாலும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஆறினதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா கொட்டி மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த சட்னி சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி காஞ்சிபுரம் இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே இருக்கிறதுனால நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எண்ணெயை விட்டுட்டு தாளிச்சுட்டு கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். சாதாரணமாக தேங்காய் சட்னி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், எல்லா சுவையும் இருக்கிறதுனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ரீதுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க.